கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை வேளையில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஏசாயா 41:12 சொல்கிறது, உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல் பொருளாவார்கள். இந்த காலை வேளையிலே கூட தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். இன்றைக்கும் பல சோதனைகள், பல பாடுகளை தாண்டி என்னென்ன காரியத்திலே காணப்படுகிறீர்களோ, இந்த நாளிலே விசுவாசிகள் யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் போவார்கள். உங்களுக்கு விரோதமாய் எந்தெந்த காரியத்திலே யுத்தங்களை மனிதர்கள் மூலமாக செய்து கொண்டிருக்கிறார்களோ, நிச்சயமாகவே இன்றைக்கு நீங்கள் விசுவாசியுங்கள், அதை நீங்கள் காணாதிருப்பீர்கள். ஹல்லேலூயா. இந்த ஏசாயா 41 அநேக இடங்களிலே பயப்படாதிருங்கள் என்ற வார்த்தை மறுபடியுமாய் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே கூட நாம் இந்த இடத்திலே மறுபடியுமாய் அந்த வார்த்தைகள் வருவதை நாம் வாசிக்கிறோம். இந்த நாளிலே நாம் விசுவாசிப்போம். நிச்சயமாகவே போராடி செபிக்கும் பொழுது நிச்சயம் கர்த்தர் ஜெயத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். என்னென்ன மனுஷர்கள் உங்களுக்கு விரோதமாய் காணப்படுகிறார்களோ அவர்களை இல் பொருளாவார்கள் என்று சொல்லி வேதத்தில் எழுந்திருக்கிறபடி, அதை ஒன்றும் இல்லாமல் தேவனை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலே விசுவாசிகள் போராடி ஜெபித்த யாக்கோபனுடைய வாழ்விலே கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்த தேவன். இந்த நாளிலே கூட என்னென்ன காரியத்திற்காக நீங்கள் போராடி ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்கள் ஜெபங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறான் என் பிதாவே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் போவார்கள் என்று எழுதியிருக்கிறபடி, இன்றைக்கும் போராடி ஆண்டவரே என்னென்ன காரியத்திலே மனுஷர்கள் காணப்படுகிறார்களோ, யுத்தங்களை செய்து கொண்டிருக்கிறார்களோ, எல்லாவற்றையும் முறியடித்து ஒரு பெரிய ஜெயத்தை நீ தரப்போகிற கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ செய்ய போகிற கிருபைக்காக நன்றி. யாக்கோபி எப்படி போராடி ஜெபித்த போது ஜெயத்தை பெற்றாரோ, அதே போலவே என் தேவன் நீ செய்ய போகிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றும் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மாரணாதா கர்த்தராகிய இயேசுவே, சீக்கிரம் வரும். ஆமென்.